ஹாய் குட்டீஸ், காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று என்ன வகுப்பு? தமிழ் வகுப்பு, தமிழ் கிளாஸ். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா தமிழ் கிளாஸ்க்கு? சோ இங்க ஒரு தம்ஸ் அப் காமிங்க. சூப்பர், மிஸ்ஸுக்கு ஹாய் காமிங்க. ஹாய் எவ்ரிவான். ஓகே, அப்ப நம்ம இது வரைக்கும் என்னென்ன எழுத்துக்கள் பார்த்துருக்கோம்னு பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? பாருங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனை எழுத்துக்கள் பார்த்திருக்கோம்? ஆறு எழுத்துக்கள் பார்த்திருக்கோம். அ ஆ இ ஈ உ ஊ, இந்த ஆறு எழுத்துக்களும் அதோட படங்களும் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? அடுத்தது இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. ஆமா, வெரி குட். இதுல நிறைய காய்கறிகள் இருக்கு. காய்கறிகள் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது தானே? அப்ப நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்? காய்கறிகளை பத்தி மிஸ் உங்களுக்கு சொல்ல போறேன், சரிங்களா? பாருங்க, காய்கறிகள். இது என்ன காய் பாருங்க? ஹாய் காமிக்குது பாருங்க, கேரட்டு. நீங்களும் ஹாய் சொல்லுங்க, ஹாய். இது என்ன காய்? காரட். காரட் சாப்பிட்டா என்னது? கேரட். கேரட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல காரட், சரிங்களா? கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது, நம்ம மூஞ்சி வந்து ரொம்ப அழகா இருக்கும், நம்ம உடலுக்கே ரொம்ப நல்லது கேரட் சாப்பிட்டா. கேரட் வந்து பச்சையாகவும் சாப்பிடலாம், நீங்க சமைச்சு அம்மா சமைச்சு கொடுக்க சொல்லியும் சாப்பிடலாம். கேரட் வந்து அவ்வளோ நல்லது நம்மளோட உடலுக்கு, சரிங்களா? காரட். அடுத்து பாருங்க, தக்காளி. இது என்னது? இது தக்காளி. தக்காளி என்ன நிறத்துல இருக்கும்? சிவப்பு நிறத்துல இருக்கும். அப்புறம் தக்காளி வந்து நம்மளோட சமையல்ல டெய்லி நம்ம அம்மா வந்து பயன்படுத்துவாங்க தானே, சட்னிக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க. தக்காளியும் நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது, சரிங்களா? அடுத்தது இது என்னன்னு பாருங்க, பீன்ஸ். பீன்ஸ் இது என்ன நிறத்துல இருக்கு பாருங்க? பச்சை நிறத்துல இருக்கு. இது இது இதுவும் நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டோம்னா நம்ம வந்து உடல் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடைக்கும், சரிங்களா? பீன்ஸ் சாப்பிட்டா. அடுத்தது உருளைக்கிழங்கு. என்னது இது? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து என்னது? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காய். ஆமா தானே, சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச காய் எதுனா உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு ஃப்ரைனா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே? இப்ப கிளாஸ் முடிஞ்சோடனே செஞ்சு சாப்பிடலாமா? வீட்டுல எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இது என்ன காய்? உருளைக்கிழங்கு. அடுத்தது பாருங்க, கத்தரிக்காய். கத்தரிக்காய் பாருங்க, இது என்ன காய்? கத்தரிக்காய், சரிங்களா? அடுத்தது பாருங்க, வெங்காயம். இது என்னது? இது வெங்காயம். வெங்காயம் அம்மா உரிக்கும் போது என்ன வரும்? கண்ணுல இருந்து தண்ணியா வரும் தானே, அழுவாங்க தானே அம்மாவும். வெங்காயம் சொல்லுங்க, வெங்காயம். அடுத்து பாருங்க, மிளகாய். மிளகாய் என்ன பண்ணும்? மிளகாய் வந்து காக்கும் தானே மிளகாய் சாப்பிட்டா. இது என்னது? இது மிளகாய். மிளகாயில ரெண்டு கலர் இருக்கு, இது ஒண்ணு பச்சை நிறம், இன்னொன்னு என்னது? சிவப்பு நிறத்துல. இது பழுத்து போயிருச்சுன்னா என்ன நிறமா மாறிடும்? சிவப்பு நிறமா மாறிடும், சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க, பூண்டு. என்னது இது? பூண்டு. பூண்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சட்னிக்கு அம்மா யூஸ் பண்ணுவாங்க, அடுத்தது ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? பூண்டு. என்னது இது? பூண்டு, சரிங்களா? நம்ம இன்னைக்கு காய்கறிகள் எல்லாம் பார்த்தோம், அதை வச்சு நம்ம இப்போ ஒரு பாட்டு பாடலாமா? காய்கறி பாடல்கள். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ரெடி ஸ்டார்ட். 1 2 3. குண்டு குண்டு கத்தரிக்காய், உருண்டையான பூசணிக்காய்,
நீளமான முருங்கைக்காய், நீண்டு தொங்கும் புடலங்காய். இன்னொரு படுவோமா, ஃபுல்லா முடிச்சிருவோம் சரிங்களா. பாருங்க, பச்சையான வெண்டைக்காய், சிவப்பு நிற தக்காளி, எல்லோரும் வாருங்கள் கடைக்கு போய் வாங்கலாம். பாருங்க, இன்னொரு தடவை நம்ம பாடுவோமா. பாருங்க, குண்டு குண்டு கத்தரிக்காய், உருண்டையான பூசணிக்காய், நீளமான முருங்கைக்காய், நீண்டு தொங்கும் புடலங்காய். அடுத்தது, பச்சையான வெண்டைக்காய், சிவப்பு நிற தக்காளி, எல்லோரும் வாருங்கள் கடைக்கு போய் வாங்கலாம். இந்த காய்கறி பாடல நீங்க வீட்டுல பாடி பாருங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க, இது பாருங்க, நம்ம உடல் மாதிரியே இது ஒரு உடல் இருக்கு தானே, பாருங்க இந்த பிக்சரை. ஆமா தானே, இவர் ஒரு பாய் தானே. இந்த பாய்க்கு என்னென்ன இருக்குன்னு இன்னைக்கு பாக்கலாமா. இதுல இருந்து என்ன தெரியுது, தலை, காது, வாய், என்னென்ன இருக்கு பாருங்க, கை, விரல், கால், பாதம், முழங்கால், இதெல்லாம் இருக்கு தானே. நமக்கும் எல்லாமே இருக்கு தானே. இப்ப நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நம்ம உடல் உறுப்புகளோட பயன்கள் பத்தி பார்க்க போறோம். நம்ம உடல் உறுப்புகள் என்னென்ன செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாமா. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? கிவ் மீ எ ஸ்மைல். வெரி குட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இது என்னது, இது தலை. தலையில என்ன பண்றோம், தலையால் வணங்கு. தலையை வச்சு நம்ம என்ன பண்றோம், வணங்குறோம். இந்த சைடு இப்படி பாக்குறோம், இப்படி பாக்குறோம், சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யறோம் தானே. ஆமா தானே. சோ தலையால் வணங்கு சரிங்களா. இங்க பாருங்க, தலையால் வணங்கு. அடுத்தது பாருங்க, இது என்னது பாருங்க, கண். எங்க இருக்கு உங்க கண்ணு, எல்லாரும் டச் பண்ணுங்க. கண் கண் தானே. பாருங்க, கண்களால் பார்க்கிறோம். கண்களால் என்ன பண்றோம், பார்க்கிறோம் சரிங்களா. கண்களால் என்ன பண்றோம், பார்க்கிறோம். எங்க நீங்க பாருங்க, மேல பாருங்க, கீழே பாருங்க, இந்த சைட் பாருங்க, இந்த சைட் பாருங்க. கண்களால் பார்க்கிறோம். அடுத்தது, இது என்னது, இது காது. உங்களுக்கு இருக்கு தானே காது, எல்லாரும் உங்க காதை டச் பண்ணுங்க. எத்தனை காது இருக்கு உங்களுக்கு, ரெண்டு இருக்கு தானே காது. பாருங்க, காதால என்ன பண்றோம், இப்ப மிஸ் சொல்றதை எதால கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட காதுகளால கேட்டுட்டு இருக்கீங்க தானே, காதுகளால் கேட்கிறோம் சரியா. அடுத்தது பாருங்க, மூக்கு. எங்க இருக்கு உங்க மூக்கு, எல்லாரும் மூக்க டச் பண்ணுங்க. மூக்கினால என்ன பண்றோம், சுவாசிக்கிறோம். எல்லாரும் சுவாசிங்க, இப்படிதானே சுவாசிக்கிறோம். அப்புறம் அம்மா ஏதாவது கிச்சன்ல சமையல் பண்ணா என்ன பண்ணும், அந்த வாசனை நம்ம மூக்கால தான் என்ன பண்றோம், சுவாசம் பண்றோம் தானே. ஆமா தானே, மூக்கினால் சுவாசிக்கிறோம். அடுத்தது பாருங்க, வாயால் பேசுகிறோம், உண்கிறோம். நம்ம வாயால என்ன பண்றோம், சாப்பிடுறோம் தானே சாப்பாடு. காலையில, மதியானம், இரவு, மூணு நேரம் சாப்பிடுறோம். அப்புறம் என்ன பண்றோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம அம்மா அப்பா கூட, தாத்தா பாட்டி கூட எல்லாம் நம்ம என்ன பண்றோம், பேசும்போது எதால நம்ம பேசுறோம், நம்மளோட வாயால தான் பேசுறோம் சரிங்களா. வாயால் பேசுகிறோம், உண்கிறோம். அடுத்து, இது என்னது பாருங்க, நாக்கு. எங்க காமிங்க உங்க நாக்கெல்லாம் காமிங்க. நாவினால் சுவைக்கிறோம். நம்ம என்ன எது சாப்பிட்டாலும் என்ன பண்றோம்,
நம்மளோட நாக்கு தான் அந்த டேஸ்ட வந்து இது பண்ணுது, சரிங்களா? நாவினால் சுவைக்கிறோம், அந்த நாக்கு தான் நமக்கு என்ன டேஸ்ட்னு சொல்லுது, புளிப்பா இருக்குமா இல்ல கசப்பா இருக்குமா இனிப்பா இருக்குமான்னு இந்த நாக்கு தான் நமக்கு சுவை என்ன சுவைன்னு சொல்லுது, சரிங்களா? அடுத்தது பாருங்க, கைகளால் என்ன பண்றோம், கைகளால் வேலை செய்கிறோம். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, எழுதுறதுனாலும் நமக்கு கை தேவைப்படும், அப்புறம் தூங்குறதுக்கு, ஓடுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, எல்லாத்துக்குமே என்ன தேவை, நம்ம கைகள் தான் தேவை, சரிங்களா? கைகளால் வேலை செய்கிறோம். அடுத்தது பாருங்க, கால்களால் என்ன பண்றோம், நடக்கிறோம், ஓடுறோம். கால் எதுக்கு தேவைப்படுது, கால் இல்லைன்னா நம்மளால நடக்க முடியுமா, முடியாது தானே? சோ கால்களால் நடக்கிறோம், ஓடுகிறோம், தாவுகிறோம், சரிங்களா? கால்களால் நம்ம என்ன இதெல்லாம் செய்கிறோம், சரிங்களா? ஓகேவா? இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம், உடல் உறுப்புகளோட பயன்கள். தலை என்ன செய்து, தலையால் வணங்குகிறோம், கண்களால் பார்க்கிறோம், சரிங்களா? அடுத்தது காதுகளால் கேட்கிறோம், வாயால் பேசுகிறோம், உண்கிறோம், நாவினால் சுவைக்கிறோம், மூக்கினால் சுவாசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கை என்ன பண்ணுது, கைகளால் வேலை செய்கிறோம், கால்களால் நடக்கிறோம், ஓடுகிறோம், சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் இன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறிகள் இருக்குன்னு நீங்க பார்த்து அதை மிஸ்ஸுக்கு காமிங்க, சரிங்களா? உங்களை அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, பாய்.